Hi friends, welcome to Eden Garden and Kitchen. Gardening me oru periya kalai da. Adhaadu kitchen gardening daane appdinu nama easy-a eduthukave mudiyadhu. Samayal eppadi pudhusu pudhusa nama add panni vaasathukagum rusikagum try pandromla. Adhe maadhiri da chemicals edhum use pannama kitchen la irukkira porulgala vechi endhalavukku vandu iyarkiyana urangala chedigalukku kudukka mudiyum appdinu pudhusu pudhusa nama vandu edhaavadhu yosichite irukkanum. Andha maari naana kandupidicha oru liquid fertilizer da indha video la ungalku சொல்ல போறேன் அதனோட பெஸ்ட் ரிசல்ட்டையும் நான் சொல்ல போறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க பொதுவா செடிகள்ல வந்து ரெண்டு பிரச்சனை தான் வரும் ஒன்னு வந்து பயோடிக் ஸ்ட்ரெஸ் இன்னொன்னு ஏபயோடிக் ஸ்ட்ரெஸ் பயோடிக் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா பூச்சி தாக்குதல் அதாவது அஸ்வினி பூச்சி ரெடி பண்ணியிருப்போம் அப்புறம் வண்டு வந்துரும் வண்ட சரி பண்ணியிருப்போம் மாவு பூச்சி வந்துரும் மாவு பூச்சி சரி பண்ணா இலைப்பேன் அந்த மாதிரி எல்லாம் வரும் இது தொடர்ந்து ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துட்டே இருக்கும் நம்மளும் தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் செடிகளை வந்து ஹெல்தியா வெச்சுக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏபயோடிக் ஸ்ட்ரெஸ் ஏபயோடிக் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தா டைரக்ட் சன்லைட்ல இருக்கிறது நிறைய தண்ணி விடுறது தண்ணியில இருக்கிற உப்பு இதெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இலைகள் இந்த மாதிரி கருக ஆரம்பிச்சு செடி ஃபுல்லா பரவி கடைசியில டெட் பிளான்டாவே மாறிடும் சோ இந்த ரெண்டு வகையான பிரச்சனைகளையுமே இயற்கை உரங்கள் மூலம் தான் நம்ம சரி பண்ண முடியும் வீட்டுல ஹோம் கார்டனிங் பண்ற நம்ம நாம நினைச்சிட்டு இருப்போம் நிறைய தண்ணி விடுறோம் டைரக்டா சன்லைட் இருக்கு மண் கலவையும் சரியான அளவுல இருக்கு ஏதனால இந்த பிரச்சனை அப்படினு நாம யோசிக்கவே மாட்டோம் என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு டைரக்ட் சன்லைட்ல இருக்கும்போது இப்ப வந்து நம்ம போர்வெல் வாட்டர் தான் யூஸ் பண்றோம் நிறைய பகுதிகளல பாத்தீங்கன்னா நிறைய உப்பு தண்ணி தான் இருக்கு இந்த தொடர்ந்து மழையும் டைரக்ட் சன்லைட்டும் மாறி மாறி கிளைமேட் இருந்துக்கும் போது என்ன ஆகும்னா ட்ரஃப்னஸ் அதாவது மண்ணோட மேல் பகுதியில ஒரு வெடிப்பு மாதிரி வந்துட்டு அந்த கிராக் வழியா என்ன ஆகும் உப்பு எல்லாம் போய் போய் படிஞ்சு வேர் பகுதிகளில் பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப வேர் வந்து சரியில்லை அப்படின்னா மேல இலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இந்த மாதிரி கருகிரும் ஆல்ரெடி மண்ணில் பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இருப்போம் ஆனா ரொம்பவே ரேர் நியூட்ரியன்ஸ் ஆன காப்பர் அண்ட் தயமின் இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் இலைகள் வந்துட்டு நல்ல கிரீனிஸா இருக்கும் இந்த காப்பரும் தயமினும் மண்ணுல குறையும் போது இலைகள்ல தண்டுகள் எல்லாம் குறையும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ப்ரௌன் கலரா மாறிடும் சோ அந்த காப்பரும் தயமின் வந்து இயற்கையான முறையில எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப போட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன் அப்போ இதை பத்தி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் எல்லாம் நான் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த காப்பர் அண்ட் தயமின் எதுல நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள்னு சொல்லும் இல்லையா இதுலதான் அதிக அளவு காப்பர் அண்ட் தயமின் இருக்கு சோ இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கும் போது ஆஸ் யூஷுவல் மற்ற ஃபெர்டிலைசர் எல்லாம் எப்படி ரெடி பண்றோமோ அந்த மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணேன் இந்த காப்பரும் தயமினும் பாத்தீங்கன்னா மற்ற ஃபெர்டிலைசர்களை விட ஃபாஸ்டா வந்து செடிகளால வந்து அப்சர்வ் பண்ணும் ரொம்ப குயிக்கா வந்து செடிகளுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகும் இலைகள் வந்து இது ஈஸியா அப்சர்வ் பண்ணும் வேர் பகுதியுமே சீக்கிரம் அப்சர்வ் பண்ணும் அதனாலதான் இந்த ஃபெர்டிலைசர் நான் ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது சின்ன வெங்காயம் அறுவடை அப்படின்ட்டு அந்த வெங்காயத்தை வந்து ஊத்தாப்பம் போட்டு சாப்பிட்டாச்சு இப்போ இந்த வெங்காயத்தாள் இருக்கு கூட வந்து நம்ம அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் எல்லாம் ரெடி பண்றதுக்கு அதுக்கு வந்து கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் பொதுவா நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் ஆட் பண்ணுவாங்க நான் வந்துட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு கொஞ்சம் தண்ணியாட் ஆயிடுச்சு இது என்ன பண்றதுன்னு தெரியல சோ நான் வந்து இதுல வந்து கருப்பட்டியை ஆட் பண்ணேன் இப்ப இந்த ரெண்டையுமே வந்து ஒரு சுத்தமான துணியில போட்டு ஒரு முடிச்சு மாதிரி நான் வந்து பேக் பண்ணிட்டேன் இது டைரக்டாவே போடலாம் அப்படியே என்னன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபில்டர் பண்ற ப்ராசஸ் வந்து அது ரொம்ப வேலை இருக்கு ஸோ அதையும் அவாய்ட் பண்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த முடிச்ச ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா கட்டிட்டு ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் டப்பா இதை எடுத்து இந்த முடிச்ச போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுறலாம் இந்த முடிச்சு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும் நிறைய வேண்டாம் இப்போ நல்லா அமுத்தி விட்டுட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இதுல வந்து சன்லைட் படக்கூடாது நிழலான இடத்துல வச்சிடலாம் 21 நாள் அப்படியே வச்சிடலாம் இடையில இடையில இந்த மாதிரி வந்து இதை குலுக்கி விட்டுட்டு இருந்தா போதும் 21 நாள் கழிச்சாச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம புதுசா ட்ரை பண்ணி பார்க்கும்போது உள்ள ஏதாவது ஃபங்கஸ் இருக்குமோ இல்ல கேஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்ல ரொம்ப கிளியரா இருந்துச்சு பாருங்க
ஸ்மெல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஈரமான வெங்காயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் வந்துச்சு. உங்களுக்கு அந்த ஸ்மெல் அலர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்பவே கிளியராக இருக்குது. இப்போ இந்த முடிச்சை எடுத்து தனியாக நம்ம போட்டுடலாம். இதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி கூட செடிகளுக்கு போட்டுடலாம். இல்லாட்டி கிச்சன் வேஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது ஃபெர்டிலைசர், ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை. இப்போ வந்து எந்த ஃபெர்டிலைசருமே நம்ம வந்து ரொம்ப டைலூட் பண்ணி கொடுக்கறதான நல்லது. ஸோ இதில் 100 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நான் கலந்துட்டேன். இப்போ எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன். இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில், அதாவது எலுமிச்சை, நார்த்தங்காய், கொழுமிச்சை, இந்த மாதிரி மினியேச்சர் ஆரஞ்சு, இதில் எல்லாமே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. எப்படின்னா இந்த மினியேச்சர் ஆரஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புளிப்பாக இருக்கும். இந்த காப்பர், தயமின், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், இந்த மூணோட முக்கியமான வேலை என்னென்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட் கண்டென்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணும். அதாவது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிற அந்த புளிப்பு சுவையை குறைச்சி இனிப்பு சுவையை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் வந்துடும், பூக்கள் எல்லாம் வந்து உதிர்ந்துட்டே இருந்துச்சு. இந்த இதை வந்து தொடர்ந்து இந்த 10 நாளாக இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி செடியில் கூட வர்ற இலை சுருட்டல் எதுவுமே இல்லை, எல்லா செடிகளுமே ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இந்த கொழுமிச்சையில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் இருந்து அப்படியே இருந்துச்சு. இப்போ புதுசாக இலைகள் வந்துட்டு நல்லா கிளியராக வர ஆரம்பிச்சிருக்கு, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், கலர் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஃப்ரூட்டு, இது வந்துட்டு நிறையா பிரான்ச்சஸ் வந்தால் தான் பூக்கள் வரும், 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பாருங்கள் இப்போவே ஒரு பூ வந்துருச்சு. இது வச்சு 1-6 மாதம் ஆகுது, ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது, இதுலேயே நல்ல பூக்கள் வந்துருச்சு. அடுத்து எலுமிச்சை, எலுமிச்சையில் நர்சரியில் சொல்லுவாங்க 6 மாதத்தில் காய் வருங்க, 1 வருஷத்தில் காய் வருங்கன்னு, வாய்ப்பே இல்லை. 10 வருஷமெல்லாம் காய்க்காத எலுமிச்சையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஃபெர்டிலைசர் நான் வந்து தொடர்ந்து இந்த 1 மாதம் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இலை சுருட்டல் அந்த புழு வரும் எலுமிச்சையில், அதெல்லாம் இல்லாமல் நல்லா கிளியராக தெளிவாக கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் வந்து கண்டிப்பாக எனக்கு காய் வைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்ன பண்ணினாலும் என்னோட திராட்சை கொடி வந்து மேலே வரவே மாட்டேங்குது அப்படின்னு. இதுலேயுமே எனக்கு வந்து நல்லா தழிஞ்சு இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கு எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செர்ரி, நானும் என் நெய்பரும் வந்து பேசிக்குவோம், உங்கள் வீட்டில் பழம் வந்துருச்சா, என் வீட்டில் பழம் வந்துருச்சா, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாங்கினோம். இது பூக்கள் வந்து உதிர்ந்துட்டே இருந்துச்சு, என்ன பண்ணாலும் சரியாகலை. இந்த 15 நாளாக இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இது தான் வந்திருக்கு. மிளகு கொடியும் அப்படிதான் கீழேருந்து புதுசாக ஒன்று தளைஞ்சு வந்திருக்கு. அதாவது இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா மெனக்கடனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்து அது புதுசு புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த மாதிரி புதுசு புதுசாக ஐடியாக்கள் வரும், செலவும் கம்மியாகும் நம்மளுக்கு. இன்னொன்று வந்துட்டு வீட்டிலையே வந்துட்டு நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாத ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரோட பெஸ்ட் ரிசல்ட் தான், நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைச்சிது, அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெடுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.